is a very powerful weapon. யார காப்பாத்துறதுக்காக நாம அதை பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம். அருமையான தலைப்பு. நவீன மாற்றங்களை சமூகத்திற்கு தந்தவர்கள் ஆண்களா பெண்களா அப்படின்னு அருமையா கேட்டிருக்கீங்க. உண்மையிலே எல்லா மாற்றங்களையும் எப்போதும் கொண்டு வருபவர்கள் ஆண்கள் தான் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நடுவர் அவர்களே, நவீன மாற்றங்களை பெண்கள் தான் கொண்டு வருவார்கள்னு மூன்று பேர் பேச வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படி என்ன மாற்றத்தை பெண்களால் இந்த சமுதாயத்திற்கு தர முடிஞ்சது? அதுக்கு ஒரு டீச்சர், ஒரு ரைட்டர், ஒரு டாக்டர், இவங்க மூணு பேரும் எதை பேச வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரில. அப்படி பெண்கள் எந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க? நல்லா தூங்க வேண்டியது, எதை கேட்டாலும் கோபப்பட வேண்டியது, அழுதே சாதிக்க வேண்டியது, எதையாவது திங்க வேண்டியது. இதை தவிர உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஆனால் இப்படி ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த ஒரே பேச்சாளர் நீங்கள் தாம்மா. பெண்ணை பற்றி பெண்ணுக்கு தானையா தெரியும், அதனால தான் அப்படி பேசுகிறேன். இந்த உலகத்திலே ரெண்டு பேரை அப்படியே முறைச்சி பார்க்க முடியாது நடுவர் அவர்களே. ஒன்று சூரியன், இன்னொன்று மனைவி. ஆண்களை பலசாலியாக கடவுள் படைச்சிருக்கார். எதுக்கு தெரியுமா? கிரைண்டர் கல் தூக்குறதுக்கு, சிலிண்டர் தூக்குறதுக்கு, பரன் மேல இருக்கிற பொருளெல்லாம் எடுக்கிறதுக்காகவே ஆண்களை பலசாலியாக கடவுள் படைச்சிருக்கார். அதனால தான் தனக்கு வேண்டுமேன்னு நவீன மாற்றங்களை ஆண்கள் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. நடுவர் அவர்களே, கிரைண்டரில் மாவரைக்க முடியாமல் கிரைண்டரை கண்டுபிடிச்சது, துணி துவைக்க முடியாமல் வாஷிங் மிஷினை கண்டுபிடிச்சது, இப்படி எல்லாமே கண்டுபிடிச்சது ஆண்களாகத்தான் இருக்காங்க. அதனால தான் அன்னைக்கே சொன்னாங்க, விஞ்ஞானத்தை வளர்க்க போறேண்டி, மேனாட்டான விருந்து கலச்சி காட்ட போறேண்டி, அஞ்ஞானத்தை ஒழிக்க போறேண்டி, அணுசக்தியால ஆயுள் விருத்தி செய்ய போறேண்டி. உடனே அந்த அம்மா, வீட்டுக்கு என்ன செய்ய போறீங்க, அதையும் கொஞ்சம் விவரமாக சொல்லி புடுங்க. வீட்டுக்கா என்ன வேணும் கேட்டுக்கோ, நெல் குத்த, மாவரைக்க, நீரரைக்க மிஷினு, அல்லும் பகலும் ஆக்கி இறக்க அதுக்கு ஒரு மிஷினு, கொல்லப்புறத்தில் கொழா வைக்கணும், குளிர் மிஷினு கூட வைக்கணும், போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? பட்டனை தட்டி விட்டா ரெண்டு தட்டில் இட்லியும் காஃபி நம்ம பக்கத்தில் வந்திடணும், கட்டிலுக்கு மேலே ஃபேனு காற்று சுத்தணும், காலங்காட்டும் கருவியும் வேணும், விஞ்ஞானத்தை வளர்க்க போறேண்டி, மேனாட்டான விருந்து கலச்சி காட்ட போறேண்டி. இவை அத்தனையும் கண்டுபிடிச்சது ஆண்கள் தான். ஒன்ன விட்டுட்டீங்க. என்னையா? பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாம படிக்க கருவி பண்ணியும் வைக்கணும் அப்படிம்பா. அன்னைக்கே ஆன்லைன் கிளாஸை பத்தி பேசினது கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் தான். பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாம படிக்க கருவி பண்ணியும் வைக்கணும். உண்மையிலே நவீனத்தால் இந்த சமுதாயத்திற்கு எது கேடு வந்தாலும் அதை மாற்றும் சக்தியாக உருவாகுவதும் ஆண்கள் தான். நடுவர் அவர்களே, இப்போ கூட நம்முடைய முதல்வர் அவர்கள் மீண்டும் மஞ்சப்பை, பிளாஸ்டிக் குப்பை, ஒருத்தர் கூட மாற்றி எழுதினார், மஞ்சப்பை வாழ்வுதன்னை பிளாஸ்டிக் கவ்வும், மறுபடியும் மஞ்சப்பையே வெல்லும் அப்படின்னார். இந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வந்து இந்த சமுதாயத்தை சீர்திருத்துவதும் ஆண்கள் தான் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. பழரசம் வைக்கிறதுக்காக கண்டுபிடிச்ச பிரிச்சில பழைய ரசத்தெல்லாம் கொண்டு வைக்கிறாங்க பெண்கள். சமைக்க தெரியாது, ஆனா ஸ்டேட்டஸ் போட தெரியும். சமைப்பது எப்படி, சமைத்து பார். ரசம் வைப்பது எப்படி, மாமியாருக்கு விஷம் வைப்பது எப்படி, மேக்கப் போடுவது எப்படி, இந்த மாற்றங்களை தான் பெண்களால கொண்டு வர முடியும் நடுவர்களே. அதனாலதான் சொன்னாங்க, உடலழகை ஊறுமச்ச காட்டக்கூடாது, மேல உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது, உதட்டு மேல சிவப்பு சாயம் பூசக்கூடாது, ஏறு உழவருக்கு ஏற்ற பண்பை மாத்தக்கூடாது, அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை, இங்கிலீஷ் படிச்சாலும் இந்த தமிழ்நாட்டிலே இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பளை, இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பளைன்னு ஆண்கள் சொன்னா நீங்க அப்படி கேக்குறீங்களாங்க? அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, எல்லாம் கண்டுபிடிச்சது ஆண்களா தான் இருக்கும். இமெயில கண்டுபிடிச்சது, ஃபேஸ்புக்க கண்டுபிடிச்சது. ஃபேஸ்புக்க நாங்க எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம், ஆனா நீங்க எதுக்கு பயன்படுத்திடுறேன்? ஒரு அம்மா ரசம் வச்சு ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணிச்சு, ஏகப்பட்ட லைக்கு. வீட்டுக்காரர் மட்டும் லைக் போடல, இந்த அம்மாக்கு வந்துச்சு பாருங்க கோவம். ஏங்க எத்தனை பேர் லைக் போட்டிருக்காங்க, நீங்க ஏன் போடல? ஒன்னு அவன் பல்ல பேத்துரு வண்டி, அவங்களாம் பார்த்தவன், நான் தான் தின்னவேன், எப்படி போடுவேன் அப்படின்னா. எனவே அன்றிலிருந்து இன்று வரைக்கும்
புதிய மாற்றங்களை இந்த சமுதாயத்திற்கு தந்தவர்கள் ஆண்களே என்று கூறி அருமையான வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.